அனைவருக்கும் வணக்கம். இப்போது ரீசன்ட் டைம்ஸில் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பற்றி தான். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் ரெண்டு விதமான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும், யாருக்கெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் பிறந்திருக்கணும் அவங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன அப்ளை பண்ணுவீங்க, பை பர்த்னு சொல்லி அப்ளை பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் என்னன்னு வரும், பிறப்பால் தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு வரும். இல்லை சார், என் குழந்தை வந்து தமிழ்நாடு தான், நாங்கள் பேரண்ட்ஸ்லாம் தமிழ்நாடு தான். இப்போ மிலிட்ரியில் ஒரு குழந்தை பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த குழந்தை பிறக்கும்போது காஷ்மீரில் பிறந்தாங்க, மகாராஷ்டிராவில் பிறந்தாங்க, அல்லது அதர் கண்ட்ரியில் இருக்கிறாங்க, அப்போ அங்கே அவங்க பிறந்தாங்க அப்படின்னாலும் அவங்க அம்மா அப்பா தமிழ்நாட்டுக்காரங்க தான், பர்த் மட்டும்தான் ஃபாரின், அவங்க இந்தியன் சிட்டிசன் தான், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஆனால் பர்த் சர்டிஃபிகேட்டில் எங்கே இருக்கும், எங்கே பிறந்தாங்களோ அந்த பிளேஸ் தான் மென்ஷன் ஆகிருக்கும். அப்போ அவங்க பை பர்த்னு போட முடியாது, பை ரெசிடென்ஸ் அப்படின்னு போடுவாங்க. இப்போ பை ரெசிடென்ஸ் அப்படின்னு போட்டால் 5 வருடங்களுக்கு மேல் தமிழ்நாட்டில் தங்கி வாழ்ந்து வருகிறார் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ரெண்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுமே அக்செப்டட், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் பை பர்த்னு போட்டு அப்ளை பண்ணி வாங்கினாலும், பை ரெசிடென்ஸ்னு போட்டு அப்ளை பண்ணி வாங்கியிருந்தாலும், 5 ஆண்டுகளுக்கு மேல் இவர் தமிழ்நாட்டில் வசித்து வருகிறார் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ரெண்டும் சேம் தான். ரெண்டுக்குமே 85% தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்கு 100% எலிஜிபிள். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் 2016 இப்போ வரைக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து துபாயில் பிறந்திருந்தாங்க, பிறப்பால் அவர் துபாய், ஆனால் அவங்க அம்மா அப்பா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவர் துபாயில் தான் 12th வரைக்குமே படித்தார். தமிழ்நாட்டில் வந்து பை ரெசிடென்ஸ்னு போட்டு அம்மா அப்பா சர்டிஃபிகேட்ஸு ப்ளஸ் வந்து அவரோட ரேஷன் கார்டில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டில் அவர் நேம் இருக்குது, அதை வச்சு பர்த் வந்து துபாயாக இருந்தால் கூட இந்தியன் சிட்டிசன். அவர் இந்தியன் சிட்டிசன்னா எந்த ஸ்டேட்டில் போய் அவர் சீட்டு ஸ்டேட் கோட்டாவுக்கு கிளைம் பண்ண முடியும், அவங்க அம்மா அப்பா தமிழ்நாடு, அப்போ தமிழ்நாட்டில் தான் ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதை வச்சு பை ரெசிடென்ஸ்னு போட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி இன்றைக்கி அவர் 3rd இயர் படிச்சுட்டு இருக்காரு MBBS. போன வருஷம் மகாராஷ்டிராவில் பிறந்த ஒரு குழந்தை MBBS 1st இயர் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முந்தின வருஷம் இந்த மாதிரி 1000s of students என்னால் எக்ஸாம்பிள் காட்ட முடியும். அதனால் தயவுசெய்து இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பை பர்த்னாலும் பை ரெசிடென்ஸ்னாலும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் உங்களுக்கு அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணி அட்மிஷன் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல தமிழ்நாடு பர்த் சர்டிஃபிகேட், உங்கள் குழந்தை தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கான், தமிழ்நாடு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, ஆனால் உங்கள் குழந்தை வேறு ஸ்டேட்டில், மகாராஷ்டிராவிலையோ கோவாலையோ இல்லை வேறு எங்கேயோ அவங்க வந்து 6th to 12th படிக்கிறாங்க, இப்போதைக்கு நீங்கள் வேறு எங்கேயோ வேலை நிமித்தமாக இருக்கீங்கங்கிறதுக்காக பை ரெசிடென்ஸ்னு போட்டுவாங்கன்னா தப்பு. பர்த் சர்டிஃபிகேட் உங்கள் குழந்தைக்கு தமிழ்நாட்டில் இருக்கா, அப்போ பிறப்பால் உங்கள் குழந்தை தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பர்த் சர்டிஃபிகேட் வந்து கர்நாடகாவில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, அல்லது ஃபாரினில் இருக்கா, ஆனால் உங்ககிட்ட வந்து தமிழ்நாடு ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பை ரெசிடென்ஸ்னு போட்டு வாங்கிக்கணும். ஸோ தட் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலே நீங்கள் ஃபாரினில் உங்கள் குழந்தை படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அதர் தென் தமிழ்நாடு எங்கே படித்தாலும் சரி, பர்த்து தமிழ்நாடுனா பை பர்த் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு ரேஷன் கார்டு சார், தமிழ் இந்தியன் சிட்டிசன் சார், ஆனால் பிறந்தது வந்து ஃபாரினோ அதர் தென் தமிழ்நாட்டிலையோ பிறந்தாங்கன்னா பை ரெசிடென்ஸ்னு போட்டு வாங்கணும். இப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் வந்துருச்சா, நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவிட்டியோட தமிழ்நாடு கம்யூனல் ரிசர்வேஷன், கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்கு நீங்கள் 100% எலிஜிபிள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே வந்து பாருங்கள், கேண்டிடேட் ஷுட் பி நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர நேட்டிவ் பை பர்த்து அப்படின்னு எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அப்படி இருந்தால் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது தமிழ்நாடு ப்ராஸ்பெக்டஸ், தமிழ்நாடு 2023 தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், அதில் இருக்கிறது நானாக டைப் பண்ணி வச்சு உங்களுக்கு கதை விடலை. இது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரிலீஸ் பண்ண ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. சரி, நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கான். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு இருக்கும், த கேண்டிடேட்ஸ் ஹூ கிளைம் தேர் நேட்டிவிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஷுட் சப்மிட் தேர் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு.
நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணு, நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ்னு இல்லை நேட்டிவிட்டி பை பர்த்னு உனக்கு அங்கே மென்ஷன் பண்ணிக்கணும்னு அங்கே சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் என்ன கேட்குறானோ அதுதான் நம்ம இங்கே பேசணுமே தவிர, இல்லாது பொல்லாது பேனிக் ஒரு பயத்தை பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அதுவும் எக்ஸாமுக்கு 20 நாள் இருக்கையில் பரப்பக்கூடாது, அது தவறு. சரி, அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட்டட் ஆஃப்டர் டெட்லைன், அதெல்லாம் ஓகே. நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சு தான் அப்ளை பண்ணணும். எதுக்கு? கவுன்சிலிங்க்கு. இது நீட் 2024 அப்ளிகேஷன் நான் சொல்லலை, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறோம்ல, அப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். இப்போ நமக்கு அவசரம் இல்லை, ஆனால் வாங்கி வச்சுக்கோங்க. கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் ரிசைடிங் இன் தமிழ்நாடு கேன் நாட் கிளைம் நேட்டிவிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இந்த பாயிண்ட்டில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இதுதான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். இப்போது அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதர் ஸ்டேட்லேயே வாங்கியிருப்பாங்க. இப்போ பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட் இருக்கான், பாண்டிச்சேரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்க முடியாதுங்கிறாங்க. அதர் ஸ்டேட்டில் நேட்டிவிட்டாக இருக்கவங்க தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் கோட்டா கிளைம் பண்ண முடியாது, அவ்வளவுதான். கேண்டிடேட் ஹூ ஹேஸ் அப்பியர்ட் ஃபார் நீட் யூஜி 2023 ஆஸ் நேட்டிவ் ஆஃப் அதர் ஸ்டேட். நேட்டிவ் ஆஃப் அதர் ஸ்டேட்னா என்ன? அங்கே பர்மனண்ட் அட்ரஸ் வந்து அதர் ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க, அப்போது அது அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. கே நாட் அப்ளை அஸ் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க. ஆனால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், மறந்துடாதீங்க. சரி, பர்மனண்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், இந்த இடத்துல தான் நிறைய குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது, இ சேவை மையம் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது, ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாமல் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். சி, இந்த இடத்துல நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்குள்ளே நீங்கள் பை பர்த்னு வாங்கியிருக்கலாம், பை ரெசிடென்ஸ்னு வாங்கியிருக்கலாம், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இந்த ரெண்டில் எதை வேணால் உள்ள கண்டென்ட்டில் இருக்கலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு ஹெட்டிங் இருந்தால் உங்களுக்கு 100% எலிஜிபிள், 85% ஸ்டேட் கோட்டாவுக்கு. ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்னு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குது. This is different certificate. Resident certificate is different certificate. Nativity certificate மாதிரியே அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சர்டிஃபிகேட் இருக்கும், பர்த் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்னு. அதில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக வச்சிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டோங்கிறாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பை ரெசிடென்ஸ்னு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்குள்ள இருந்தால் அதை அக்செப்டடுங்க. சர்டிஃபிகேட் நேமே ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்னு இருக்காங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காது, அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வாங்காதீங்க. நீங்கள் பர்த் தமிழ்நாடு இல்லை, ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் தான், ஒரு கர்நாடகாவில் பிறந்திருக்கீங்க அல்லது துபாயில் பிறந்திருக்கீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பை ரெசிடென்ஸ்னு போட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 85% ஸ்டேட் கோட்டா எலிஜிபிள். ஆனால் சர்டிஃபிகேட் பேரே ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்னு மெயினில் இருக்கும், ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்னு, அங்கே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காது, அந்த சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ லீவ் ஆஃப் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக பர்மனண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட்டட் வித் அப்ளிகேஷன் அலோன், அப்ளிகேஷனோட தான் சப்மிட் பண்ணும். இப்போது இந்த இடத்துல நிறைய குழந்தைங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. இங்கே பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு and have studied standard 6th to 12th in schools of Tamil Nadu should also produce nativity certificate. ஒரு குழந்தை என்கிட்ட கேட்டாங்க, சார் நான் தமிழ்நாட்டுக்காரன் தான், தமிழ்நாட்டில் தான் 6th to 12th படித்தேன், தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கூலில் தான் இருக்கேன், எனக்கு நமக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் ஏன் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும், எனக்கு தேவையில்லை, தேவைன்னு கொடுத்துருக்கான். எல்லாருமே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வரணும், MBBS BDS அட்மிஷனுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே வேணும். Candidates who are native of Tamil Nadu and have studied from 6th to 12th in schools of Tamil Nadu should also produce nativity certificate and community certificate issued by competent authority. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் ஒன் ஆஃப் த பேரண்ட் அப்டைன்ட் ஃப்ரம் த கம்பீட்டன்ட் ரெவன்யூ அத்தாரிட்டி, யாருது? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும். பேரண்ட்டுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை, பேரண்ட்டுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுவும் அம்மாவுக்கு மட்டுமோ அல்லது அப்பாவுக்கு மட்டுமோ வச்சா போதும், அவ்வளவு தான். சரி, கம்யூனல் ரிசர்வேஷனுக்கு நெக்ஸ்ட்டு, இஃப் கேண்டிடேட்ஸ் டு நாட் சப்மிட் த அபவ் மென்ஷன் சர்டிஃபிகேட் அண்ட் ஈவன் இஃப் ஹி ஆர் ஷி ஸ்டடிட் ஸ்டாண்டர்ட் 6th to 12th கம்ப்ளீட்லி இன் தமிழ்நாடு, த கேண்டிடேட் வில் பி கன்சிடர்ட் அண்டர் ஓப்பன் கேட்டகரி ஒன்லி. நான் 6th to 12th தமிழ்நாட்டில் தான் படித்தேன், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கல, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கல, அப்போ என்ன ஆகும்? நீங்கள் ஓசிக்கு போயிடுவீங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு but have studied from 6th standard to 12th standard outside Tamil Nadu either partly or completely
in one or more states should produce the nativity certificate and community certificate issued by competent authority. Tamil Nadu issue panna competent authority issue panna community certificate and one of the parents community certificate vachanum. Community certificate of either one of the parent obtained from competent authority Tamil Nadu la issue pannirukonum. If the candidate do not submit the above mentioned certificate, candidate's application will be summarily rejected. நீங்கள் தமிழ்நாட்டிலேயே படிக்காமல் இருந்தால் கூட ஆனாலும் தமிழ்நாடு நேட்டிவ் தான் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. அவங்க ஃபாரினில் படிச்சிருக்கலாம், அதர் ஸ்டேட்டில் படிச்சிருக்கலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பேரண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பேரண்ட்டுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் வச்சா நீங்கள் தமிழ்நாடு கம்யூனல் ரிசர்வேஷனுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கம்யூனல் ரிசர்வேஷன்னு சொன்னப்போ எங்கிட்ட ஒருத்தவங்க சண்டைக்கு வந்துட்டாங்க. அது எப்படி கம்யூனல் ரிசர்வேஷன் சொன்னாங்க பாருங்கள், கம்யூனல் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், சச் கேண்டிடேட் அப்ளைங் இன் கேட்டகரி 5H ஆஃப் திஸ் ப்ராஸ்பெக்டஸ் ஷுட் ஆல்சோ கிவ் அன் அண்டர்டேக்கிங். நான் மற்ற எந்த ஸ்டேட் நேட்டிவிட்டிக்கும் அப்ளை பண்ணலைன்னு ஒரு அண்டர்டேக்கிங் நீங்கள் கொடுக்கணும். அதர் ஸ்டேட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நேட்டிவ் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ் பட் ஸ்டடிட் தேர் ஸ்கூலிங் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் கண்டினியூஸ்லி இன் தமிழ்நாடு ஹேவ் டு ப்ரொடியூஸ் தேர் ஸ்கூல் போனஃபைட் சர்டிஃபிகேட். 6th to 12th தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்கன்னு சொல்லி ஓசிக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஆர் எய்தர் ஒன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட், கேண்டிடேட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வேணும், பேரண்ட் ஒன் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் ஃபார் ரிசர்வேஷன். ஸோ கன்க்ளூஷன் என்ன, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிறோம், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்னு ரெண்டு இருக்குது. ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வில் பி ரிஜெக்டட், அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் 2 types இருக்குது, பை பர்த், தமிழ்நாட்டில் பிறந்த பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க. அவங்க ஃபாரினில் படிக்கலாம், அதர் ஸ்டேட்டில் படிக்கலாம், பர்த் சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் இருக்குது அந்த குழந்தைக்குன்னா பை பர்த் அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். தமிழ்நாட்டிலே படித்தாலும் பர்த் சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் இருக்குன்னா பை பர்த் அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் வாங்கணும். அதே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அவங்க பிறந்தப்போ அவங்க அம்மா அப்பா வந்து அதர் ஸ்டேட்டில் இருந்தாங்க, ஃபாரினில் இருந்தாங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் எப்படி தமிழ்நாட்டில் வரும், அதர் ஸ்டேட்டு எங்கே பிறந்தாங்களோ அது போட்டு தான் வரும். அப்போ பை ரெசிடென்ஸ்னு போட்டு வாங்கணும். நீங்கள் அதர் ஸ்டேட்லேயோ ஃபாரின்லேயோ தங்கி இருக்கிறதுனால பை ரெசிடென்ஸ்னு வாங்குறீங்கன்னு அர்த்தம், வாங்கணும்னு அர்த்தம் இல்லை. உங்கள் குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் இருக்கா, பை பர்த் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அம்மா அப்பா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் தமிழ்நாட்டில் தான் அம்மா அப்பாவுக்கு இருக்குன்னா பை ரெசிடென்ஸ் போட்டு குழந்தைக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிடணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பை பர்த்தும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பை ரெசிடென்ஸ் அப்படின்னு வந்தாலும் ஹெட்டிங் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு இருந்தால் நீங்கள் தமிழ்நாடுல 85% ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.